துப்பு சுக்கு துப்பு சுக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் உடைய டே எயிட் உடைய ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டே எயிட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஃபஸ்ட்டு நாமினேஷன் அப்படின்றதுனால செம்மையான விஷயங்கள்லாம் நடந்தது. அண்ட் ஆல்சோ கேப்டன்சி டாஸ்க்கும் வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே டே எயிட் அப்படின்னு ஆரம்பிச்சு மரணம் மசு மரணம் அப்படின்னு சொல்லி சாங்கு போட்டு எல்லாரும் பயங்கரமாக அளவு விட்டுருந்தாரு நம்மளோட பிக் பாஸ். அது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏடிகே டீம்லாம் உட்காந்து அங்கே ஒரு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய குவின்ஸியும் அசல் கோளாறு, இந்த கோளாறு பையன் பயங்கரமாக கோளாறு கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க, சும்மா அந்த படம் விடவே மாட்டேங்கிற பேசிக்கிட்டே இருக்க, என்ன ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பையன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிபி முத்து இருக்கார் இல்லையா, அவர் லான் ஏரியாவில் உட்காந்துட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காரு. பிக் பாஸ் இதை பாரு, நான் சொன்ன ட்ரெஸ்ஸு வரலை, நான் வந்து நல்ல அழகாக காட்டணும் பார்க்குறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, நாலு நாளாக நான் கதறிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்க்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டு இருந்தார் ஜிபி முத்து அவர்கள். அது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிக் பாஸ் வந்து லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் எந்த மாதிரி ஒரு டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு. எல்லாருமே அவங்க ரெண்டு ரெண்டு பேர் வந்து டீம் பிரிச்சுக்கணும். பிரித்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் அவங்களோட டான்ஸிங் பார்ட்னரோட சேர்ந்து அவங்களுக்கு காஸ்ட்யூமும் கொடுக்கப்படும். ஸோ 10 செகண்டுக்கு சாங் வந்து ப்ளே ஆகும், அந்த சாங் வந்து நீங்கள் ஆடி முடிக்கணும். அப்படி ஆடி முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் 200 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமாக இதில் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி முடிச்சு இப்போ ரெண்டு பேர் ஆடுறாங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் நல்லா ஆடுறாரு அப்படின்னா அவருக்கு 200 பாயிண்ட்ஸ், இப்போ ஒருத்தர் நல்லா ஆடலை அப்படின்னா அவங்களுக்கும் இவங்க சேர்த்து -400 பாயிண்ட்ஸை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு டாஸ்க் வந்து நாளிலேருந்து ஆரம்பிக்க போகுது. அண்ட் அதை தொடர்ந்ததுக்கப்புறமா கேப்டன்சி டாஸ்க் வந்து வச்சுருந்தாரு நம்மளுடைய பிக் பாஸ். ஸோ இதுதான் ரொம்ப திகிலான ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மூணு பேர் நாமினேட் ஆயிருந்தாங்களே, சாந்தி ஜனனி அண்ட் ஜிபி முத்து. ஸோ இவங்க மூணு பேருமே வந்து ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சாந்தி அவங்களால முடியல அப்படின்றதால வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஜனனி அவங்களும் அதுக்கப்புறம் ஜிபி முத்து அவர்களும் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கிளாக் மாதிரி இருக்கிறதுல நல்லா கிரிப்பிங்காக ஹோல்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து ஜனனி வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அந்த சடனாக பார்த்தீங்கன்னா அவங்களால முடியல அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துட்டாங்க. அந்த பொண்ணு விழுந்ததுக்கப்புறம் எல்லாரும் தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை பாதுகாக்க அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறது என்ன, அந்த பொண்ணுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே மனுஷன் தொங்கிட்டு இருக்காரு, யாராச்சும் போய் பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. ஆனால் ஜிபி முத்து அவர்கள் கடைசி வரைக்கும் விடாமல் ஹோல்ட் பண்ணி கேப்டன் ஆகிட்டாரு. அதுவும் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 48 நிமிஷம். ஸோ பயங்கரமாக ஹோல்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு, கேப்டன் ஆகிட்டாரு. ஸோ கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாராட்டுகளை வந்தது. பாராட்டுகள் வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிச்சன் ஏரியா வெஷல் வாஷிங் கிளீனிங் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி இந்த மனுஷன் பிரிக்கிறதுக்குள்ள எல்லாம் ஓடி வந்து ஓடி வந்து, ஐயே நான் வந்துடுறேன், ஐயே நான் வந்துடுறேன், இது எனக்கு இந்த டீம் வேணும், எனக்கு அந்த டீம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக நின்று அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த மனுஷன் ஐயா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனுடைய ரியாக்ஷனே இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிவினிக்கு விக்ரமனுக்கு சண்டை நடந்தது. ஸோ இந்த ஒரு சண்டை எதுக்கு நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்ற ஒரு ரீசனே இல்லாமல் நடந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவினி வந்து ஆயிஷாவை பார்த்து மீன் கடைக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆயிஷா என்ன பண்ணுவாங்க, விக்ரம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்ன பாருங்க மீன்காரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்லலாம், அவங்க வந்து ஒரு அவங்களும் ஒரு சமுதாயத்தை நீங்க இப்படி பேசுறது தப்பு இல்லையா அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த விக்ரம் நினைச்சிட்டாரு, நம்ம தான் பேசி நம்மளுக்கு டாமினேட் பண்றோம் அப்படின்னு. ஆனா சிவினி விடாம போட்டு தாழ்ச்சிட்டே இருந்தாங்க விக்ரம்னு, விடவே இல்லை. அது எப்படி நீங்க சொல்லலாம், ஏன் சொல்லலாம், நான் வந்து இந்த காரணத்தோட சொன்னேன், நான் அந்த காரணத்தோட சொல்றேன், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசி டப்பு டப்பு டப்புனு விடிச்சு முடிச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக் பாஸ் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாரு. எஸ் நாமினேஷன் ப்ராசஸில் வந்து யார் யாரை நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்து நாமினேட் பண்ணக்கூடாது பிகாஸ் அவர் கேப்டன் அப்படின்றனால அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அவருக்கு அப்புறம் மைனா, ஸோ மைனா இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்றனால அவங்கள நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி அந்த வெளியில் தூங்கிட்டு இருந்தாங்களே அந்த 4 பேர், அசீமு ராமு குவின்சி அதுக்கப்புறம் மகேஸ்வரி, ஸோ இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாமினேஷனில் ஏதாவது இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய அசீம் கேங்கெல்லாம் சேர்ந்து அந்த டோருக்கு பக்கத்தில் நின்று சம்மட்டகாசம் போட்டு டான்ஸ்லாம் போடாமல் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட ஆயிஷா வந்தாங்க, இந்த மாதிரி சாப்பாடு வந்து வடிக்கணும், எனக்கு ஏதாச்சும் பாத்திரத்தை வாஷ் டீம் தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்ட டோன் வந்து அசீமுக்கு பிடிக்கல. ஸோ அவர் வந்து ஏன் நீங்கள் இந்த மாதிரி கத்தி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுது. அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயிஷா அவங்க பயங்கரமாக அழுதுகிட்டு அப்படியே போயிட்டாங்க.
டக்குன்னு அப்படியே முடிச்சிட்டாங்க நம்மளுடைய பிக் பாஸும். ஐயோ ஐயோ இன்னும் என்ன என்ன அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு முடிஞ்சிருச்சு டைம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. ஸோ இனிமே வரக்கூடிய டேஸில் எப்படி இருக்க போகுது ஹவுஸ் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கூட கமெண்ட் பண்ணி மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது.